ரஷ்ய ராணுவ செய்திகளை சமூக வலைதளங்களில் பதிவிட்டு பிரபலமாகி வந்த வெல்டன் டாட்டர்ஸ் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரில் கொல்லப்பட்டார். ரஷ்யாவின் மிக தீவிர ஆதரவாளரான வெல்டன் உக்ரைன் மீதான போரில் ரஷ்யாவுக்கு ஆதரவாக தகவல்களை வெளியிட்டு வந்தார். செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரில் உள்ள விடுதியில் ரஷ்ய போருக்கு ஆதரவாக கூட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக வெல்டன் டாட்டர்ஸ் பங்கேற்றிருந்தார். தீவிர ரஷ்ய ஆதரவாளரான இவருக்கு அந்நேரத்தில் இளம்பெண் ஒருவர் பரிசுப் பொருட்களை கொடுத்தார். அப்பெண் திரும்பிய சில நிமிடங்களில் பரிசுப் பொருள் வெடித்ததில் உணவகம் வெடித்து சிதறியது. இதில் வெல்டன் டாட்டர்ஸ் உயிரிழந்தார் என ரஷ்ய அதிகாரிகள் தெரிவித்தனர். பரிசுப் பொருளில் வெடிகுண்டு மறைத்து கொடுத்த பெண்ணை ரஷ்ய காவல்துறையினர் கைது செய்தனர். சர்வதேச அளவில் பிரபலமான பிளே பாய் இதழின் அட்டை படத்துக்கு பிரான்ஸ் நாட்டின் பெண் அமைச்சர் கவர்ச்சியாக போஸ் கொடுத்துள்ளது சர்ச்சையாகியுள்ளது. அமைச்சர் மார்லின் சியாப்பா பெண்கள் தன்பாலன ஈர்ப்பாளர்கள் உரிமை, கருக்கலைப்பு ஆகியவை குறித்து 12 பக்க பேட்டியும் கொடுத்துள்ளார். இதற்கு அந்நாட்டின் அரசியல் தலைவர்கள் பலரும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். ஆனால் பிரான்சில் பெண்கள் சுதந்திரமாக உள்ளதாகவும் இது பலருக்கு கோபத்தை ஏற்படுத்துவதாகவும் உள்ளது என்று அமைச்சர் மார்லின் பதிலடி கொடுத்துள்ளார்.